Hi everyone, in the video, la, President of India related on important points. Paapo. First point, so your tenure is 5 years, so according to Article 56. And the next one, first citizen of India, yaar abina, President of India. So since 1952, this is 14 presidents. Vandirukanga. And qualification, so your qualification is in the article சொல்லுது அப்படினா article 58 ல சொல்லுது so three qualifications என்னலாம் அப்படினா கண்டிப்பா citizen of India வா இருக்கணும் next one age should be above 35 so minimum age வந்து 35 வா இருக்கணும் and third one qualified as a member of house of people so house of people அதாவது லோக் சபா ஓட member ஓட qualification இருக்கணும் and election re-election so re-election வந்து என்ன n number of times so eligible தான் so இத பத்தி சொல்ற article 57 and then so ஒரு president candidate எத்தனை பேர் வந்து support பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா 50 proposers and 50 seconders so proposers அப்படினா இவரோட நேம வந்து ஒரு 50 பேராவது சஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் செகண்டர்ஸ் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறவங்க 50 electors வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் செக்யூரிட்டி டெபாசிட் ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஸோ எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா பை எலக்டோரல் காலேஜ் மூலமாக நடக்கும் அண்ட் தென் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் So only elected members, nominated members கிடையாது Only elected members of the parliament அதாவது elected members of Lok Sabha, elected members of Raj Sabha and then elected members from state legislative assemblies, MLAs So which includes elected members from Delhi and Puducherry So அதுவும் வந்து include ஆகும் So இதில் யார் கிடையாது அப்படின்னா members from state legislative council கிடையாது so இது கூட ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம் and next one impeachment so எப்படி ஒரு பிரசிடெண்ட்டோட impeachment இருக்கும் அப்படின்னா so இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா article 61 சொல்லியிருக்காங்க impeachment of president article 61 so இது எந்த கான்ஸ்டியூஷன் வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு பிரசிடெண்ட் impeachment எங்கேருந்து இனிஷியேட் ஆகணும் அப்படின்னா இனிஷியேட்டட் ஃப்ரம் எய்த் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இதே இது வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா ஒன்லி ஃப்ரம் ராஜ்யசபா ஸோ ஒரு பிரசிடெண்ட்டுக்கு இம்பீச்மெண்ட் இனிஷியேட் ஆகணும்னா ஸோ இட் கேன் பி ஃப்ரம் எய்த் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா சைன்ட் அதாவது 1/4 மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் 14 டேஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அண்ட் தென் பாஸ்ட் பை 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அண்ட் தென் இது வரைக்கும் 3 ஆக்டிங் பிரசிடென்ட்ஸ் இருந்திருப்பாங்க ஸோ அது யாரெல்லாம் அப்படின்னா விவி கிரி முகமது ஹிதயுத்லா அண்ட் தென் பிடி ஜட்டி ஸோ இந்த 3 பேரும் வந்து என்னென்னா 3 ஆக்டிங் பிரசிடென்ட்ஸாக இருந்திருப்பாங்க அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா பிரதிபா பட்டேல் ஷீஸ் த 12th பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தென் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா அது பிரசிடெண்ட் தான் ஸோ இந்தியா ஆஸ் அ ஹோல் அப்படின்னா பிரசிடெண்ட் ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் அண்ட் தென் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா ஃபார் இந்தியா ஆஸ் அ ஹோல் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபார் அ ஸ்டேட் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சொல்லணும் அண்ட் தென் பிரசிடெண்டோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அட்ரஸிங் வைஸ் பிரசிடெண்ட் and the next one salary so salary of president vandha enna so from 2019 vandu 5 lakh and then legislative assemblies of union territory of delhi and pondicherry so ivungalum vandu president election la vandu include aagalam appdinte எதிர் எந்த amendment மூலமா சொல்றாங்க ஆட் ஆயிருக்கு அப்படினா 70th amendment act 1992 So it came into effect from June 1, 1995. So இது பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் தென் ரெண்டு பிரசிடென்ட்ஸ் வந்து அவங்களோட டியூரிங் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸில் இறந்துருப்பாங்க ஸோ அது யாரெல்லாம் அப்படின்னா டாக்டர் சஹீர் ஹுசைன் அண்ட் ஃபக்ருதீன் அலி அகமத்
ஸோ இந்த ரெண்டு பேரும் ஆஃபீஸ் இழந்திருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம், அதாவது இந்த ப்ரெசிடென்ட் எலெக்ஷன் வந்து ஓட் சிஸ்டம் வந்து எப்படி நடக்கும்னா சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் தான். ஸோ இதை வந்து எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேருந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இம்பீச்மெண்ட்டை வந்து எதுலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டட் டு த ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ என்னென்ன ஆர்டிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 52 என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர் மஸ்ட் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஆர்டிக்கல் 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன், அதாவது பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 54 எப்படி எலெக்ஷன், அதாவது எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 55 மேனர் ஆஃப் எலெக்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 56 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், ஆர்டிக்கல் 57 எலிஜிபிலிட்டி ஃபார் ரீ எலெக்ஷன், ஆர்டிக்கல் 58 குவாலிஃபிகேஷன், ஆர்டிக்கல் 59 கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ், அதாவது அவர் மற்ற எந்த எந்த கவர்மெண்ட்லேயும் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். அண்ட் 16th ஓத் அவரோட ஓத் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 61 இம்பீச்மெண்ட் ப்ரொசிடென்ட். அண்ட் 62 வந்து என்னென்னா டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன், வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேக்கன்சி வந்து எந்த மாதிரி டைமுக்குள்ளே எப்படி டைமுக்குள்ளே ஃபில் பண்ணணும், அதாவது 6 அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் 65th வைஸ் பிரசிடென்ட் ஆஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக 6 இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் 71 டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன், ஸோ அவரோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 72 வந்து என்னென்னா பேடனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், ஸோ பிரசிடென்ட் வந்து மன்னிக்கிற அந்த பவர் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 74th என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட்ஸ் அண்ட் அட்வைசஸ் பிரசிடென்ட், ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 75 என்னென்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பிரைம் மினிஸ்டர், 76 பிரசிடென்ட் அப்பாயிண்ட் அட்டர்னல் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அண்ட் 77 என்னென்னா பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட்டோட எல்லா பிஸ்னஸும் கண்டக்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். அண்ட் 111 வந்துன்னா அசென்ட் டு பில், ஸோ பிரசிடென்ட் வந்து பில்லுக்கு அசென்ட் கொடுக்கறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 112 வந்து பிரசிடென்ட் தான் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து லைட் பண்ணுவார், ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 123 வந்து ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் பிரசிடென்ட், அண்ட் 143 வந்து பிரசிடென்ட் சீக்ஸ் அட்வைஸ் ஆர் கன்சல்ட் அட்வைசஸ் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட், இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 124 என்னென்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 85 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரசிடென்ட் சம்மன் ஆர் பார்லிமெண்ட் ஆர் டிசால்வ் லோக்சபா, ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிகல் 108 பிரசிடென்ட் சம்மன் ஜாயின்ட் சிட்டிங், இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிரசிடென்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். அந்த நெக்ஸ்ட் ஒன் லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் இருந்த பிரசிடென்ட்ஸோட லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அண்ட் தென் ராதாகிருஷ்ணன், அண்ட் தென் சகீர் ஹுசைன், அண்ட் தென் விவி கிரி, எம் ஹிதயதுல்லா. ஸோ அண்ட் தென் விவி கிரி. 5th ஃபக்ருதீன் அலி அகமத். ஸோ அதுக்கப்புறம் பிடி ஜட்டி. 6th நீலம் சஞ்சீவ் ரெட்டி. 7th ஜெயில் சிங். 8th ஆர் வெங்கட்ராமன். 9th டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. 10th கே ஆர் நாராயணன். 11th டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 12th பிரதீபா பட்டேல். 13th பிரணாப் முகர்ஜி. 14th ராம்நாத் கோவிந்த். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் வந்து பிரதீபா பட்டேல், ஷீ இஸ் 12th பிரசிடென்ட். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் யார் அப்படின்னா கே ஆர் நாராயணன். அண்ட் செகண்ட் தலித் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். அண்ட் தென் விஷ் பிரசிடென்ட் இஸ் நோன் அஸ் ரப்பர் ஸ்டாம்ப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா, ஸோ இட் இஸ் விவி கிரி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஃபீஸ் ஹோல்டர்ஸ் பெர்மிட்டட் டு ப்ரெசன்ட் தேர் கேண்டிடேச்சர், அதாவது யாரெல்லாம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த அந்த போஸ்டிங்க்கு
கேண்டிடேட்டாக ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா கரண்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் தென் கவர்னர் ஆஃப் எனி ஸ்டேட்ஸ், அவங்களும் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த எலெக்ஷனுக்கு வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கலாம். அண்ட் தென் மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன் ஆர் எனி ஸ்டேட். ஸோ மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து கேண்டிடேட் ஆகலாம். அண்ட் தென் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ். ஸோ இவங்களும் வந்து பிரசிடெண்ட்டுக்கு கேண்டிடேட்டாக ஆகலாம். ஸோ அந்த இந்த லிஸ்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டில் ஸோ இந்த சைடில் வந்து நம்ம டிக் பண்ணியிருக்கோமா, ஸோ இவங்க எல்லோரும் என்னென்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ராதாகிருஷ்ணன், சஹீர் ஹுசைன், விவி கிரி, முகமது ஹிதாயதுல்லா, பிடி ஜாட்டி, ஆர் வெங்கட்ராமன், டாக்டர் சங்கர் தயா சர்மா, கேஆர் நாராயணன். ஸோ இந்த 8 மெம்பர்ஸ் என்னென்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு அண்ட் தென் தே பிகம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ க்வெஸ்சன் வந்து இந்த மாதிரி கூட கேட்கலாம், யாரெல்லாம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு அண்ட் தென் பிரசிடெண்ட்டாக ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாங்கஸ்ட் டென்யூர் இருந்த பிரசிடெண்ட் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இதுலேருந்து கூட அடிக்கடி க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிலேட்டடான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதில் பிரசிடெண்ட்டோட கரெக்ட் சீக்வன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு பிரசிடெண்ட் அண்ட் தென் இம்பீச்மெண்ட், இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.